அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். வேதியியலின் அடிப்படை கருத்துகள் மற்றும் வேதி கணக்கீடுகள் இந்த பாடத்திலிருந்து ஆக்சிஜனேற்ற எண் முறையில் சமன் செய்க பயிற்சி வினாக்களில் 44வது குவெஷனில் முதல் சப்டிவிஷனை இந்த வீடியோவில் சால்வ் பண்ண போகிறோம். குவெஷனில் கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் இது தான். இந்த ஈக்குவேஷனை தான் நாம் சமன் செய்யணும். ஆக்சிஜனேற்ற எண் முறையில் சமன் செய்கிற மெத்தடில் பார்த்திங்கன்னா இந்த 9 ஸ்டெப்ஸை இதே ஆர்டரில் நம்ம கண்டுபிடிக்கணும். ஒன்று ஒன்றா இதே ஆர்டரில் நம்ம செய்வோம். முதல்ல ஆக்சிஜனேற்ற எண்ணை கண்டுபிடிக்கணும். இந்த சமன்பாட்டில் இருக்கிற முதல் காம்பவுண்ட் K2Cr2O7 பொட்டாசியம் டைக்ரோமேட்னு பேர் இதுக்கு. இப்போ வந்து கேக்கு ப்ளஸ் ஒன்று அப்படின்னு நமக்கு தெரியும், சரியா? குரோமியமுக்கு தெரியாது, ஓக்கு மைனஸ் டூன்னு தெரியும். எப்படி கண்டுபிடிக்கிறது? 2K இருக்குது, அதனால் 2 × +1 ப்ளஸ் குரோமியமுக்கு தெரியாது, 2 குரோமியம் இருக்குது, 2X. ஒரு ஆக்சிஜனுக்கு -2, 7 ஆக்சிஜன் இருக்குது, அப்போது 7 × -2. இப்போ இது எல்லாமே இங்கே சார்ஜ் இல்லைல்ல எதுவுமே, அதனால் =0. இப்போது 2 × 2x − 14 = 0. இப்போது 2x − 12 = 0. x = அதாவது 12/2 வரும், which is = +6, சரியா? ஸோ பொட்டாசியமுக்கு +1, குரோமியமுக்கு +6, ஆக்சிஜனுக்கு -2. பொட்டாசியமுக்கு +1, குரோமியமுக்கு +6, ஆக்சிஜனுக்கு -2. பாருங்கள், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு அணுவோட ஆக்சிஜனேற்ற எண்ணெய் தான் மேலே எழுதணும். அங்கே எத்தனை அணு இருக்கோ அதால் பெருக்கி மேலே போட்டுறக்கூடாது. அந்த தப்பை நீங்கள் செஞ்சிடக்கூடாது. பொட்டாசியமுக்கு +1, அப்போ +1னா மீதி பாதி -1. எப்போவுமே சல்ஃபேட்டில் எஸ்ஸுக்கு +6 சொல்லியிருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கணும். ஹைட்ரஜனுக்கு +1, ஆக்சிஜனுக்கு -2. திரும்ப சொல்கிறேன், ஒரு ஒரு அணுக்கான ஆக்சிஜனேற்ற எண்ணெய் தான் நம்ம எழுதுகிறோம், சரியா? அடுத்தது கேக்கு +1, சல்ஃபேட்டு தான், SO4னா சல்ஃபேட். அப்போது சல்ஃபருக்கு சல்ஃபேட்டில் +6 தான், ஓக்கு -2. இப்போ அடுத்த காம்பவுண்ட் வரும், இங்கே சல்ஃபேட்டு தானே, இது சல்ஃபேட் தானே, அப்போ சல்ஃபேட்டில் எஸ்ஸுக்கு +6, ஓக்கு -2. இப்போ குரோமியமுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். சாதாரணமாக நீங்கள் எக்ஸ்போர்ட்டு கண்டுபிடிக்கிற மாதிரி கண்டுபிடிக்கலாம். இல்லைனா ஒரு ட்ரிக் சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 2 நம்பர் வர்றப்ப இந்த சிஆருக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற நம்பர் அதோட ஆக்சிஜனேற்ற எண், சல்ஃபேட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற நம்பர் அதோட ஆக்சிஜனேற்ற எண், புரியுதா? அப்போது சிஆருக்கு ஆப்போசிட்டில் என்ன நம்பர் இருக்குது? 3 இருக்குது. ஸோ அதுதான் அதோட ஆக்சிஜனேற்ற எண். எப்பவும் போல் நம்ம கண்டுபிடிக்கலாமா? இப்போது அந்த ஃபார்முலாவை நான் எழுதிட்டுறேன், Cr2SO4 3. இப்போ 2 Cr இருக்குது, சிஆருக்கு நமக்கு தெரியாது 2X. இப்போ 3 பிராக்கெட் இருக்கா, இந்த 3 வந்து இவங்க 2 பேருக்கும் பொது. இப்போ 3S, சல்ஃபேட்டுனா 1S +6 சொல்லிட்டேன், அப்போ 3 × +6 ப்ளஸ் ஆக்சிஜன். பாருங்கள், ஆக்சிஜனுக்கு இங்கே ஒரு 4 இருக்குது, இங்கே ஒரு 3 இருக்குது, அப்போ 2 பெருக்கிடுங்க. ஸோ 12 கரெக்டாக, 1 ஆக்சிஜனுக்கு −2 = 0. இப்போ 2x + 18 − 12 = 24 = 0. அப்போ 2x − 24 ல் 18 போச்சுன்னா 6 = 0. அப்போ x = என்ன வரும், இந்த பக்கம் வந்துடுச்சுன்னா 2x வச்சுப்போம், 6. அப்போ x = 6/2 which is = 3. அப்போது +3 கரெக்டாக. அதை தான் நான் என்ன சொல்லிட்டேன், ட்ரிக் மூலமாக ஆப்போசிட்டில் இருக்க நம்பர் அதுக்கு சார்ஜ் வரும்னு சொல்லிட்டேன்.
இப்போ I2 பார்க்குறோம், தனிம நிலையில் இருக்குது. தனிம நிலையில் இருக்கிறவங்களுக்கு ஆக்சிஜனேற்ற எண் 0, ஹெச்சுக்கு +1, ஓக்கு -2. பாருங்கள், போன க்வெஸ்சன் மாதிரி நம்ம கஷ்டப்படலை, கொஞ்சம் ஈஸியாக எழுதிட்டோம். எல்லா அணுக்களுக்கும் ஆக்சிஜனேற்ற எண் கண்டுபிடிச்சாச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஓவர். ரெண்டாவது, இங்கே யார் ஆக்சிஜனேற்றம் அடைஞ்சிருக்கா, யார் ஆக்சிஜன் ஒடுக்கம் அடைஞ்சிருக்கான்றதை கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு நம்ம ஒரு ஒரு அணுவோட ஆக்சிஜனேற்ற எண்ணை ஒப்பிடணும், இந்த பக்கமும் இந்த பக்கமும். இப்போது இங்கே முதல்ல பாருங்கள், கேக்கு +1 இருக்குது, இங்கேயும் +1 தான் இருக்குது. அடுத்தது சிஆர் இருக்குது, இங்கே பாருங்கள் +6 இருக்குது. இங்கே எங்கே சிஆர் இருக்குது? இங்கே இருக்குது. இருக்கா? எவ்வளோ இருக்குது? +3 இருக்குது. அப்போது இவங்க ரெண்டு பேர்லையும், இவங்க ரெண்டு பேரோட ஆக்சிஜனேற்ற எண்ணில் மாற்றம் இருக்குது. நோட் பண்ணி வச்சுக்கலாமா? ஸோ இங்கே +6, இங்கே +3. ஸோ சிஆருக்கு மாறுது. ஓக்கு எல்லா இடத்துலையும் -2 தான் இருக்குது. கேக்கு +1 தான் இருக்குது. ஐ பாருங்கள், இங்கே -1 இருக்குது, இங்கே 0 இருக்குது. மீதி பேர் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ஆக்சிஜனேற்ற எண் தான் இருக்குது. அப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், +6 +3 குரோமியத்தோட ஆக்சிஜனேற்ற எண் மாறுது. அப்போ எப்போ மாறும்? இது எலக்ட்ரானை வாங்கியிருக்கணும். இப்போ ஐக்கு பாருங்கள், -1 இருக்குது, 0 ஆயிருக்கு. இப்போ -1 0 அதிகமாக குறைவா? இது மைனஸு, இது 0 அதிகம். அப்போ ஆக்சிஜனேற்ற எண் என்ன இருக்கு? அதிகரிச்சிருக்கு. ஆக்சிஜனேற்ற எண் அதிகரிச்சா ஆக்சிஜனேற்றம். இங்கே ஆக்சிஜனேற்ற எண் பாருங்கள், +6 +3 என்ன ஆகியிருக்கு? குறைஞ்சிருக்கு. ஆக்சிஜனேற்ற எண் குறைஞ்சா அது ஒடுக்கம். அப்போது சிஆர் ஒடுக்கம் அடைஞ்சிருக்கு, ஐ ஆக்சிஜனேற்றம் அடைஞ்சிருக்கு. ஆக்சுவலாக இங்கே நான் சிஆர் +6 ஆக்சிஜன் ஒடுக்கம் அடைஞ்சிருக்கு, ஐ -, ஆக்சிஜனேற்றம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லணும். யார் ஆக்சிஜனேற்றம் அடைஞ்சா, யார் ஆக்சிஜன் ஒடுக்கம் அடைஞ்சிருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணணும்? அவங்கவுங்களுக்கு கீழே ஒரு ஆரோவை போடணும். அவங்க இழந்திருக்கிற அல்லது ஏற்றுக்கொண்டுள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையை கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த ஆக்சிஜனேற்ற எண்ணுக்கும் இந்த ஆக்சிஜனேற்ற எண்ணுக்கும் இடையில் இருக்கிற வித்தியாசம் என்னன்னு பார்க்கணும். இங்கே +6 இருக்குது, இங்கே +3 இருக்குது. எவ்வளோ வித்தியாசம்? 3 எலக்ட்ரான் வித்தியாசம். ஆனால் ஒரு குரோமியமுக்கு தான் நம்ம மேலே எழுதியிருக்கோம், கரெக்டாக? மேலே எழுதின அத்தனை ஆக்சிஜனேற்ற எண்களும் ஒரு அணுக்கு தான். ஆனால் உண்மையில் சமன்பாட்டில் எத்தனை குரோமியம் இருக்குது? 2 இருக்குது. அப்போ இதை நம்ம 2 பெருக்கணும். ஏன் பெருக்கணும்? புரியுதா? இப்போ இங்கே வந்து ஐ -1 0 ஆக்சிஜனேற்ற எண்ணை அடையுது. அப்போது -1 0 எத்தனை எலக்ட்ரான் வித்தியாசம்? 1 எலக்ட்ரான் வித்தியாசம். இதெல்லாம் என்ன அர்த்தம்? இவர் இவ்வளோ எலக்ட்ரான்களை ஏற்றுக்கொள்கிறாரு. யார்? சிஆர். 2 சிஆர் 2, 3, 6 எலக்ட்ரானை ஏற்றுக்கொள்கிறாரு. ஐ ஒரே ஒரு எலக்ட்ரானை கொடுக்குறாரு. ஆனால் எப்போவுமே எவ்வளோ எலக்ட்ரானை கொடுக்குறோமோ அவ்வளோ எலக்ட்ரானை தான் வாங்க முடியும், சரியா? இப்போ இது 6 எலக்ட்ரானை கொடுக்குதுன்னா, இது 6 எலக்ட்ரானை வாங்கிக்குதுன்னா, இது 6 எலக்ட்ரானை கொடுத்துருக்கணும். அதுதான் அடுத்த ஸ்டெப்பு. வினைப்படு பொருள்கள் சைடை சமன் செய்யணும். அதாவது இவங்க ரெண்டு பேரை தான் சமன் செய்ய போகிறோம். இவங்க ரெண்டு பேரும் எந்த பக்கம் இருக்கிறாங்க? வினைப்படு பொருட்கள் இருக்கிற சைடு இருக்கிறாங்க. அதுக்கு என்ன பண்ணணும்? இந்த 3 × 2 6 ஆயிடுச்சு இல்லையா? இந்த 6 இங்கே மல்டிப்ளை பண்ணணும், இந்த 1 இங்கே மல்டிப்ளை பண்ணணும், சரியா? அதுக்கு அங்கே ஏற்கனவே இருக்கிற சமன்பாட்டை முதல்ல எழுதிடணும். இங்கே இருக்க 6 இங்கே பெருக்கணும், அப்போனா நான் இங்கே 6 போடுறேன். இங்கே இருக்க 1 இங்கே பெருக்கணும், அப்போ 1 போட தேவையில்லை, அவ்வளோதான் இல்லையா? அடுத்த ஸ்டெப் என்னது?
வினை விளை பொருள்களை சமன் செய்தல், அதாவது ஆக்சிஜனேற்றம் மற்றும் ஒடுக்கம் அடைந்த வினை விளை பொருட்களை சமன் செய்தல். அதுக்கு இந்த ஈக்குவேஷனை முதல்ல எழுதிக்கணும், திரும்ப எழுதணும். மேலே இருக்க ஈக்குவேஷனை அப்படியே எழுதியாச்சு, இப்போ இதை பேஸ் பண்ணி விளை பொருட்கள் சைடில் பேலன்ஸ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஐ பாருங்கள், ஆறு ஐ இருக்குது, ஆறு ஐ. அப்போ நான் இங்கே மூணு போட்டேன்னா மூணு ரெண்டு ஆறு ஐ ஆகிடும். இப்போ கே பாருங்கள், ரெண்டு கே இருக்குது, இங்கே ஒரு ஆறு கே இருக்குது. அப்போ ஆறு ரெண்டு எட்டு கே இருக்குது, இங்கே ரெண்டு கே தான் இருக்குது. ஸோ இங்கே நான் நாலு போட்டேன்னா எட்டு கேவாயிடும். குரோமியம் இங்கேயும் ரெண்டு தான் இருக்குது, இங்கேயும் ரெண்டு தான் இருக்குது. பேலன்ஸ் பண்ணியாச்சு. அடுத்தது பிற அணுக்களை சமன் செய்தல். இந்த சமன்பாட்டில் பாருங்கள், பிற அணுக்கள் யார் இருக்கா? பொட்டாசியம் முடிஞ்சிச்சு, குரோமியம் முடிஞ்சிச்சு, ஆக்சிஜன் இருக்குது, ஹைட்ரஜன் இருக்குது, சல்ஃபர் இருக்குது. ஸோ முதல்ல சல்ஃபர், அதுக்கப்புறம் ஹைட்ரஜன், அதுக்கப்புறம் ஆக்சிஜனை பேலன்ஸ் பண்ணணும். அதுக்கு இந்த சமன்பாடை திரும்ப எழுதிடுறோம். ஏற்கனவே இருந்த ஈக்குவேஷனை அப்படியே எழுதியாச்சு. ஏற்கனவே எங்கெல்லாம் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நம்பர்ஸ் போட்டிருக்கீங்களோ அதை கண்டிப்பாக மாற்றக்கூடாது. இப்போ ரெண்டு பக்கமும் முதல்ல எஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்ப்போம். இந்த பக்கம் ஒரு எஸ் தான் இருக்குது, இங்கே நாலு எஸ் பாருங்கள், நாலு எஸ். அதுக்கப்புறம் இது ஒரு மூணு எஸ், மொத்தம் நாலு மூணு ஏழு எஸ் இருக்குது. அப்போது இந்த பக்கம் இங்கே தான் எஸ் இருக்குது, இங்கே ஏழு போடணும். இப்போ ஹைட்ரஜன் பாருங்கள், ஏழு ரெண்டு பதினாலு இருக்குது, ஹைட்ரஜன் இங்கே மட்டும்தான் வருது. ஸோ இங்கே நான் ஏழு போட்டுடுறேன். அவ்வளோதான், எல்லாமே பேலன்ஸ் ஆகிடுச்சு. ஆக்சிஜன் மட்டும்தான் செக் பண்ணலை. வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு ஆக்சிஜன் பேலன்ஸ்டாக இருக்கான்னு பாருங்கள், கண்டிப்பாக பேலன்ஸ்டாக இருக்கும். ஸோ இதுதான் நமக்கு தேவையான சமன் செய்யப்பட்ட சமன்பாடு.